அனைவருக்கும் வணக்கம். இது நேர்மையின் பயணம். குவைத்தில் நடைபெறுகின்ற முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக என்பிஎஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான சில செய்திகள். ஸ்ரீலங்கா மக்களுக்கு சந்தோஷமான செய்தி என்னென்னா விமானங்கள் அனுப்ப போகிறாங்க. உங்களுக்கு இந்த ஒரு சந்தோஷமான செய்தி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எந்த ட்ராவல்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அதை சார்ந்தும் நம்ம பேசலாம். குறிப்பாக இது வந்து ஒரு யூடியூப் சேனல், ஒரு சேட்டலைட் டிவியில் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப்ஸ் எதுவுமே கிடையாது, மானிட்டர்ஸ் இருக்காது. இது நார்மலான ஒரு யூடியூப் சேனல் தான். ஸோ நான் வந்து நியூஸ் வாசிக்கிறத விட ஒரு குவைத் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் திருமண பக்கம் எல்லாமே வெறும் அந்த அரபி அப்படி தான் இருக்கும் அந்த மொழி. அங்கே வந்து இருக்கின்ற தமிழர்கள் வந்து அவங்களுக்கு எது குறிப்பாக இந்த ப்ளூ காலர் லேபர்ஸ் சொல்வாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சாதாரண ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து தமிழில் என்ன நடக்கின்றது அப்படின்னு வந்து தெரியப்படுத்தணும். அங்கே ஒரு குவைத்திலேயோ இல்லை வந்து துபாயிலேயோ ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரீஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தளம் இந்த யூடியூப். அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லை, வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். ஸோ நம்ம சொல்லும் போது இங்கே வந்து ஆங்கிலம் கலக்கலாம், சாதாரண தமிழ் லாங்குவேஜ் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி என்ன செய்து சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்வதற்கு சரியான இலக்கணம் இலக்கியம்லாம் தேவைப்படுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. செய்திக்குள்ள போகலாம். வெகு நாளுக்கு பிறகு ஐசியூவில் இருக்கின்ற கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 100, வெறும் 100 இருக்கிறது. முதல் முறையாக இன்சென்டிவ் கேரில் இருக்கக்கூடிய கொரோனா வைரஸ் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து 100. இது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். கொரோனா வைரஸோடைய பாதிப்பு உலக நாடுகளில் இப்போது கம்மியாகிட்டே வர்றது, குறைந்து கொண்டே வர்றதுன்றது ஒரு நல்ல ஒரு செய்தி. அடுத்த செய்தி, ஃப்ளைட்ஸ்லாம் வந்து அனுப்புகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14 ஃப்ளைட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு வந்து 14 ஃப்ளைட்ஸ் போகுது இந்தியாவுக்கு. 18ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரலும் கிட்டத்தட்ட 14 ஃப்ளைட்ஸ் பறந்துட்டுருக்கு. இதில் வந்து மொத்தமாக 160 ஃப்ளைட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 35,000 இந்தியர்களை வந்து இந்தியா வந்து அழைத்து செல்லும். இது ஒரு செய்தி. அடுத்தது ஸ்ரீலங்கா மக்களுக்கும் வந்து நல்ல ஒரு செய்தி இருக்குது. 22 முதல் ஃப்ளைட்ஸ் வந்து அனுப்ப போகிறாங்க. ஸ்ரீலங்காவிலேருந்து குவைத்துக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. குவைத்துலேருந்து ஸ்ரீலங்கா வந்து செல்வதற்கான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இங்கே வந்து 14 ஃப்ளைட்ஸ் வரப்போகுது 22ஆம் தேதியிலேருந்து. ஒரு வார காலத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வார காலத்திற்கு ஃப்ளைட்ஸ் அனுப்பப்படும். இப்போ ஒரு வார காலத்திற்கு ஃப்ளைட்ஸ் வந்தால் 2 வந்து மக்களை ஏற்றி வருவதற்கு ஒரு ஏற்பாடு இருக்கும். இல்லை அப்படின்னா 2 வார காலங்களுக்கு ஃப்ளைட்ஸ் வரும், ஒரு நாளைக்கு 1 தான் ஃப்ளைட்ஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை எப்படியோ ஃப்ளைட்ஸ் அனுப்புகிறாங்க, அது ஒரு சந்தோஷமான செய்தி. 22 முதல் இது ஒரு சந்தோஷமான செய்தி ஸ்ரீலங்கா மக்களுக்கு. நிறைய விமானங்கள் இந்தியாவுக்கு செல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ வந்து சென்னைக்கு வந்து நிறைய விமானங்கள் போய்கொண்டிருக்கின்றன. இங்கே வந்து முழுக்க யாரோடைய இன்சார்ஜ்னா ட்ராவல்ஸ். நம்ம நேர்மையில் பயணம் சேனலில் கூட வந்து அல்டயர், லக்ஷரி ட்ராவல்ஸ், அது மாதிரி நிறைய ட்ராவல்ஸ், சுப்ரீம் ட்ராவல்ஸ் மாதிரி நிறைய ட்ராவல்ஸ் வந்து பேசியிருந்தோம். இதில் ஒரு ட்ராவல்ஸ் வந்து லக்ஷரி, அவங்கள பற்றினா ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன இல்லை ரொம்ப மிகப்பெரிய கம்ப்ளைண்ட்டாக பிரச்சனையாக மாறும் போது தான் வந்து மக்களுக்கு வந்து ட்ராவல்ஸ் மீதான ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு சுத்தமாக இழந்துடுறாங்க. இப்போ வந்து இது ஒரு அவப்பெயர் சொல்கிறத விட நம்பிக்கையாக ஒருத்தவங்க வரும்போது அவங்கள ஏமாற்றுறது ரொம்ப தப்பு. இது ஒரு முக்கியமாக நம்ம வந்து முன்வைப்பது என்னென்னா இந்தியர்கள் எவ்வளோ பிரச்சனைகள், அது குறிப்பாக வேலையெல்லாம் இழந்து அவர்கள் வந்து சேகரித்த பணத்தை கொண்டாந்து ட்ராவல்ஸில் கொடுக்கும்போது அது ஒவ்வொரு பணமும் வந்து அது ஒவ்வொரு தினாரும் வந்து அவர்களுடைய உழைப்பின்
ஒரு சின்னமாக கருதி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த மாதிரியான வாக்குறுதி அளித்தனோ அது சரியாக செஞ்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. இது ஒரு பக்கம் இருக்க இப்போ வந்து ஃப்ளைட்ஸ்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு துபாய் வழியாக வரலாம் அப்படின்னு ஒரு செய்தி நிலவை கொண்டு இருக்குது. அந்த செய்தி வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது வந்து உண்மைத்தன்மை வாய்ந்த பிறகு நேர்மை பயணத்தை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி விசா இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி விசாவில் இருக்கிறவங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்க, ஒய்ஃப், மகன், மகள். இப்போது இந்த மகன் மகள் இருக்காங்க இல்லையா, ஃபேமிலி விசாவில் இருக்கக்கூடிய வயது வந்த மகள், இப்போ அவங்களுக்கு வயது வந்து 21 வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, 21 வந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படியே அவங்க விசா ஆர்டிக்கல் 18 அதாவது ஒர்க்கிங் விசா வந்து அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க குறிப்பாக. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன ரூல்ஸ் வந்திருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேமிலி விசாவில் இருக்கக்கூடிய மகன் மகள் அவங்களுடைய வயது 21 வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறணும். அவர்களால் வந்து இந்த ஆர்டிக்கல் 18 இந்த ஒர்க்கிங் விசாவுக்கு மாற முடியாது அப்படின்னு, மாற முடியாத அளவுக்கு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இவர்கள் வந்து அங்கே இருக்கின்ற ஒரு குவைத்தில் இருக்கின்ற யூனிவர்சிட்டிலையோ இல்லை வெளியே எங்கேயாச்சும் யூனிவர்சிட்டிலையோ படித்தா பரவாயில்ல, அவங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பரவாயில்ல, மற்றபடி அவங்க ஒர்க்கிங் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமையில் இருக்காங்க. 21 வயசு ஆகிடுச்சு, இப்போ வந்து 18 வயசு ஆனாலே அது வந்து லீகல் ஏஜாக கன்சிடர் பண்ணிவிட்டு 18 வயசு இப்போ தற்சாமயம் வந்து 21 தான் முன்னே இருந்தது, இப்போ வந்து 18 ஆனாலே அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேற மாதிரி ஒரு செய்தி. இவங்களுக்கு வந்து ஆர்டிக்கல் அது ஒர்க்கிங் விசா கொடுக்கப்பட மாட்டாது, இவர்கள் அனைவரும் ஒரு வயது 18 நாட்டை விட்டு வெளியேறணும். அவங்க வந்து யூனிவர்சிட்டி ஸ்டடீஸ் வந்து படிக்காவிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க்கிங் விசா கிடைக்காது, நாட்டை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. 50 வயது, 60 வயது, இப்போ 18 வயது. ஸோ இது வந்து எப்படி போயிட்டே இருக்கும்னு தெரியல, இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்து வந்து கருப்பு சந்தை, பிளாக் மார்க்கெட்டை பற்றி பேசலாம். ஏஜென்ட்ஸ் இருக்காங்களே முகவர்கள், குவைத்திலிருந்து ஆசியா கண்டத்தை சார்ந்தவர்களை வீட்டு வேலைக்காக குவைத் அழைத்து வருகிறார்கள் ஏதாச்சும் ஒரு விசால. இப்போது இப்படி அழைத்து வருகின்ற பெண்கள் இல்லை வேறு ஆண்கள், டொமஸ்டிக் ஒர்க்கு ஆண்கள், இவங்க எல்லாரையுமே ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இதில் வந்து அவங்க 4 மணி நேரத்துக்கு 25 தினார் வாங்கிறதுக்கு மாதிரி ஒரு வேலைக்கு அமுத்துறாங்க. பிறகு 25 தினாரில் 15 தினார் இவங்க வாங்கிக்கணும் பர் டே, ஒரு நாளைக்கு 25 தினார், அதில் 15 அவர்களுக்கு ஏஜென்ட்க்கு முகவருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாத சம்பளமாக 250 தினார் அவங்க வேலைக்கு அனுப்புகிறாங்க, அந்த சம்பளத்துலேயும் இவங்க கமிஷன் பார்க்குறாங்க. இதில் வந்து நிறைய கோல்மால்ஸ்லாம் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்வைத்திருக்காங்க மனித வளத்திற்கான பொது அதிகார சபை. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்ஸை நம்பி வரும்போது நிறைய ஃப்ராட்ஸ் நடக்குது, நிறைய பேர் வந்து தப்பான ஒரு கைடன்ஸுக்குள்ளே போகிறாங்க, வந்து அவங்களால வந்து சட்டவிரோதமாக இவர்களே மாறி நிறைய பேர் வந்து சட்டவிரோதமாக குவைத்து தங்கக்கூடிய நிலைமை உருவாக்கப்படுகிறது அப்படின்னா யார் காரணம், இந்த முகவர்கள். இந்த மாதிரி முகவர்கள்லாம் பிடித்து இவர்களுக்கு தக்கப்படி தண்டனை கொடுக்கணும், சட்ட ரீதியான தண்டனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மும்முரம் காட்டுகிறது குவைத் அரசாங்கம், குறிப்பாக ரெசிடென்சி விவகாரத்துறை மற்றும் மனித வளத்துக்கான பொது அதிகார சபை. இவர்கள் வந்து மும்முரம் காட்டுகிறார், நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மனித வளத்துக்கான பொது அதிகார சபை உதவி செயலர் டாக்டர் முபாரக், உள்துறை அமைச்சகம் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த வீட்டு வேலைக்காக வரக்கூடியவர்களுக்காக அறிவிக்கப்படும் ஒரு விளம்பரங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தடை செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி விளம்பரம்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இப்போ குவைத் அரசாங்கம் இதை சார்ந்த விஷயங்களை வந்து கண் பார்வைக்குள் கொண்டு வர வேணும்னு ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நிறைய முகவர்கள்லாம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 90% வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிலாம் வந்து ஒரு செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி கொண்டு வரப்பட்ட இந்த வீட்டு வேலைக்கான டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அந்த இதில் வரக்கூடிய ஆர்டிக்கலில் வரக்கூடிய நபர்கள் அனைவருமே சில நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வந்து சட்டவிரோதமாக குவைத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர்களுக்கு அழைக்கப்படுவது பொது மன்னிப்பு, சிலவங்களுக்கு இப்போ அழைக்கப்பட்டாச்சு, சில
இன்னும் இருக்கின்றார்கள். அவர் கையில் வந்து ஒயிட் பாஸ்போர்ட் இருக்குது. ஒயிட் பாஸ்போர்ட்டை இல்லாமல் இன்னும் சில இன்னும் வந்து கிட்டத்தட்ட 120,000 பேருக்கு மேல் இன்னும் சட்டவிரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கலாமா அல்லது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கலாமா என்ன செய்யலாம் சொல்லிட்டு அரசாங்கம் பேச்சுவார்த்தைகள் இருக்கின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தில் சில முடிவுகள் எடுக்கப்படும் இந்த மாதிரி எழுதிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க வீட்டு தொழிலாளர்கள் கூட்டமைப்பு தலைவர் திரு கணித் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறார். தாயகத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பணி பெண்கள், இந்த வேலைக்கு வந்த பெண்கள், டிரைவர் ஒர்க், இந்த மாதிரி ஒர்க்ஸில் இருக்கிறவங்க தாயகத்தில் இருக்கிறாங்க, இவர்களை குவைத்துக்குள் வர அனுமதிங்க. இங்கே வந்து அவங்களுடைய தேவை ரொம்ப, அவர்களுடைய சேவை அங்கே ரொம்ப தேவை, அதனால் கண்டிப்பாக அவர்களை உள்ளே அனுமதிங்க. அவங்களுக்கு உள்ளே வரவதற்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கோ, பிசிஆர் ரிப்போர்ட் இதில் நாங்களே பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்காங்க. என்ன செய்யலாம பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது. 60 வயதெல்லாம் வெளியே போங்க, நாங்கள் இப்போ 18 வயது ஃபேமிலி விசால் இருக்கக்கூடிய 18 வயது, அப்போ அந்த ஃபேமிலி விசால் இருக்கக்கூடிய 60 வயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், 18 வயதில் இருக்கக்கூடிய மகன் மகள், இவர்களால் தாயத்துக்கு அனுப்பிட்டால் அந்த தம்பதியருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இப்படி ஒரு நாலொரு மணி பொழுவது வேணுமா, ஒரே ஒரு இந்த மாதிரி கஷ்டமான செய்தியாக வந்துட்டு இருக்கு. சரி, நாளைக்கு என்ன செய்தி வரப்போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்தா பார்ப்போம். பட் கொரோனா வைரஸ் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே தனக்கெல்லாம் மாறும், நிலைமை வந்து பழைய நிலைமைக்கு கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாமே இப்போ இருக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கொஞ்சம் பொறுத்து தான் போயாகணும். ஓகே வியூவர்ஸ், எப்பவுமே நான் கேட்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸை எப்பவுமே இன்ஃபர்மேட்டிவாக வச்சுக்கலாம். குறிப்பாக இந்த விமான கட்டணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போது நமது டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் கேரட் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறார். கேரட்டுடைய பயன்கள் நன்மைகள் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம். பாருங்கள், டேக் கேர், பண்ணிக்கோங்க. பை ஃப்ரம் ஷிப். NPS தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்களை தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி தினம் ஒரு தகவல் நிகழ்ச்சியில் கேரட்டை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கண்ணுக்கு மட்டும் இல்லாமல் கேரட் எது எதுக்கெல்லாம் பயன்படும்? கேரட்டு கண்ணுக்கு நல்லது எல்லாத்துக்கும் தெரியும், பச்சையாக சாப்பிட்றது, எஸ் வெரி குட். இந்த கேரட்டை பொடி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் சட்னி மாதிரி அரைச்சி அதையே வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா வெண்ணிறம், அதாவது வெண்ணிறமில் சிகப்பு கிடைக்கும், கருமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதில் இல்லாமல் இதில் பீட்டோ கரோட்டின், பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி இருக்குது. அதை சாப்பிட்டால் வயதான காலத்திலும் கண் பார்வை நன்றாக இருக்கும். தேங்க்ஸ் டாக்டர், நீங்கள் சாப்பிட்றது இல்லையா, கண்ணாடி போட்டுருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. சோம்பேறித்தனம் அதிகமாகிவிட்டது. அப்புறம் அதோடு இல்லாமல் அந்த பச்சை கேரட்டை கடித்து சாப்பிட்றதுனால அந்த பீட்ரூட் கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்களையும் பல்லில் உள்ள வேர்களையும் பழம்பறை செய்கிறது, அதாவது ஸ்ட்ரென்த் ஆகுது. பல்லில் உள்ள எனாமல் கெட்டு போயிருந்தாலும் அது மீண்டும் பலப்படுத்தி நல்ல நிலைமைக்கு கொண்டாட வைக்கும். பல்லில் உள்ள சோத்தைகள் கண்டிப்பாக குறையும். பித்தம் குறைபாடுகள் உள்ளது, பித்தம் அதிகமானவர்கள், பித்தம் கம்மியாக இருக்கிறவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்லாம். நார்மல் கொண்டாந்துடும், பித்தத்தை அதிகப்படியாக இருக்கிறது குறைஞ்சிடும், கம்மியாக இருக்கிறது மிகவும் நார்மல் கொண்டாந்துடும். கேரட் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கேரட் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், கேரட் சாம்பார் போட்டு சாப்பிட்லாம். பச்சையாக சாப்பிடுவது மிகவும் நலம், பயன்படுத்துங்க. நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.